ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் 2020 வெளி வந்த த இன்விசிபிள் மேன் அப்படின்ற ஒரு த்ரில்லர் ஃபிலிமோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இது உங்கள் தமிழ் எக்ஸ்பிளைன், வாங்க வீடியோ. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு அவள் வீடியோ எடுத்து தப்பிக்க ட்ரை பண்ணுறா. அவள் தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவள் பேர் சிசிலியா. ஸோ அவள் வந்து டயாசெப்பம் அப்படின்ற ஒரு மருந்தை அவள் ஹஸ்பண்ட் குடிக்கிற தண்ணியில் கலந்து விட்டுறா. அதை குடிச்சு அவளோட ஹஸ்பண்டும் அங்கேயே நல்லா ஆண் தூங்கிடுறாரு. இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சிசிலியாவும் வீடியோ விட்டு வெளியே வந்துடுறா. வெளியே யாரோ இவளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா அது அவங்க வளர்க்குற நாய். ஸோ அந்த நாய்கிட்ட, என்னாலே இப்போ உன்னை வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது, நான் உன் காலர் வேணால் அவுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது காலர் அவுக்க ட்ரை பண்ணும்போது அந்த நாயோட கால் வந்து ஒரு காரில் பட்டு அந்த காரோட அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருந்து ஏட்ரியன், அதாவது நம்ம சிசிலியாவோட ஹஸ்பண்டும் தூக்கத்தில் வந்து எந்திரிச்சிடுறாரு. அதை பார்த்தா சிசிலியா அங்கேருந்து வேகமாக செவத்தெல்லாம் எகிரி குடிச்சு ஓடி போயிடுறா. வெளிய மெயின் ரோட்டில் அவளோட தங்கச்சி கார் எடுத்துகிட்டு வரா. ஸோ சிசிலியா காருக்குள்ளே வேகமாக ஏறி இப்போவே வேகமாக கிளம்பி எங்கிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஏட்ரியன் வந்து அந்த காரோட கண்ணாடியை உடச்சிடுறாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்ட அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போது சிசிலியா அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான ஜேம்ஸ் வீட்டில் தங்கியிருக்காங்க. ஜேம்ஸ் வந்து ஒரு காப், அதாவது போலீஸ். ஸோ ஜேம்ஸோட வீட்டில் இப்போ சிசிலியாவும் அவரோட பொண்ணு சிட்னியும் இருக்காங்க. ஸோ இப்போது ஜேம்ஸோட வீட்டுக்கு சிசிலியாவோட தங்கச்சி எமிலி வராங்க. அவங்க வந்துட்டு சிசிலியா கிட்ட, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஏட்ரியன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சாதாரணமாக இல்லை, அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சிசிலியாக்கு கொஞ்ச நேரம் என்ன நடக்குதுன்னே புரியலை. அப்போ எமிலி, அதான் ஏட்ரியன் இறந்துட்டால இப்போ சொல்லு, அவன் உன்னை என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிசிலியா, அவன் என்ன பண்ணலான்னு கேளு, நான் என்ன பேசணும், என்ன ட்ரெஸ் போடணும், எப்போ தூங்கணும், என்ன செய்யணும் அப்படின்ற எல்லாத்தையுமே அவன் தான் முடிவெடுப்பான். எனக்கு அங்கே கொஞ்சம் கூட சுதந்திரமே இல்லை, இப்படி ஒரு ஜெயில் வாழ்க்கையை நான் ஏன் வாழணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இடத்துல இருந்து ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு லெட்டர் வருது, அது யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரியனோட தம்பி டாம் கிட்ட இருந்து. ஸோ சிசிலியாவும் எமிலியும் டாம் கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ டாம் வந்து ஏட்ரியன் சாங்கும்போது உங்களுக்கு $5 million கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் $1 million கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் வாழ்க்கையை லக்ஸரியஸாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. சிசிலியா வீட்டுக்கு வந்து ஜேம்ஸ் கிட்டே இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸோட பொண்ணு சிட்னியோட படிப்பு செலவுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிட்ட எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அங்கேருந்து யாரோ சிசிலியாவை பார்த்துக்கிட்டே இருக்கா மாதிரி சிசிலியாவுக்கு தோணுது. அன்னைக்கு சிசிலியா தூங்கும்போது அந்த பெட்ஷீட்டை யாரோ எடுக்கிறாங்க. சிசிலியா திரும்ப எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த பெட்ஷீட் மேலே ஒரு ஃபுட் பிரிண்ட் விழுது. யாரோ அந்த பெட்ஷீட் மேலே நின்றுட்டு இருக்க மாதிரி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபுட் பிரிண்ட் முன்னாடி வந்து சிசிலியாவை அட்டாக் பண்ணுது. சிசிலியா பயத்தில் கத்துறாங்க. அங்கே ஜேம்ஸ் ஓடி வந்து என்னன்னு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. சிசிலியா ஜேம்ஸ் கிட்ட, இல்லை இது ஏட்ரியன் தான், அவன் இன்னும் ஸ்டாக்ல உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேம்ஸ், பயப்படாத, இதெல்லாம் சும்மா ஒரு பிரம்ம தான், நாளைக்கு உனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, எதையும் நினச்சிக்காம ஒழுங்காக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்த நாள் சிசிலியா அந்த இன்டர்வியூவில் பலமாக சொதப்பி அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே அவங்கள எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் உங்கள் பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்து தான் உங்களுக்கு சொல்ல முடியும், இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிசிலியா வீட்டுக்கு போனதும் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது, உங்களோட பிளட்டில் டயாசெப்பம் அப்படின்ற ஒரு மருந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிசிலியா திரும்பி பார்க்கும்போது பின்னாடி அந்த பாட்டில் இருக்குது. இப்போது சிசிலியா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க ஏட்ரியனும் சாகலை அப்படின்னு. அடுத்த நாள் ஜேம்ஸும் சிசிலியாவும் டாமை பார்க்க போகிறாங்க. டாம் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏட்ரியனும் சாகலை, அவன் உயிரோடு தான் இருக்கான், நீ தான் ஏமாத்துற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டாம் வந்து, உனக்கு எந்த அளவுக்கு ஏட்ரியனை பிடிக்காதோ எனக்கும் அந்த அளவுக்கு பிடிக்காது, சின்ன வயசில் அவன் என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவான், நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அவன் தான் முடிவெடுப்பான், அப்போ தான் நீ வந்ததும் அவன் என்னை விட்டுட்டு உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான், நான் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணேன், எடுத்துட்டு தெரிஞ்ச அப்புறம் நான் இன்னும் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிசிலியாவுக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ விசித்திரமாக இருக்குது. அப்படியே சிசிலியா அங்கேருந்து கிளம்பி அவங்களோட தங்கச்சி வீட்டுக்கு போகிறாங்க. தங்க, இப்போ நீங்கள் வந்து கிளம்பலாம், நீ காலைல அமைச்ச இமெயில் படி நான் நடந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிசிலியாவுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க உடனே வீட்டுக்கு போயிட்டு அந்த இமெயில் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட இமெயில் ஐடியிலேருந்து யாரோ அவங்க தங்கச்சிக்கு, நீ பணத்துக்காக தான் என் கூட இருக்க அப்படின்னு தெரியும், இந்த மாதிரி பணத்தாசை பிடிச்சி இருக்கிறதுக்கு ஏட்ரியன் சாகிறதுக்கு பதிலாக நீ செத்துருக்கலாம், நீ என் கூட இருக்கிறது எனக்கு தான் ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. இதை நினச்சி சிசிலியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சிட்னி அங்கே வந்து சிசிலியாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அந்த நேரத்தில் சிட்னியை யாரோ கன்னத்திலேயே பலமாக அரைஞ்சிடுறாங்க. ஆனால் அந்த ரூமில் சிசிலியா மட்டும் தான் இருக்கிறதால சிட்னி சிசிலியா தான் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸை கூப்பிட்டு கத்துறா. ஜேம்ஸும் சிட்னியும், நீ இந்த வீட்டில் இருக்காத, இப்போவே கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது சிசிலியா தான் அந்த வீட்டில் தனியாக இருக்கா. ஆனால் அந்த வீட்டில் யாரோ இவ்வளோ சுற்றி இருக்க மாதிரியே சிசிலியாவுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ சிசிலியா ஏட்ரியனோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த ஃபோன் வந்து இவங்களோட வீட்டுக்கு மேலே அடிக்குது. வெளிநாட்டிலலாம் நிறைய வீடில் ஆட்டிக் அப்படின்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அதாவது கூரைக்கும் சீலிங்க்கும் மேலே இருக்கும். ஸோ அங்கே ஏட்ரியனோட ஃபோன் அடிக்கிறதால சிசிலியா ஏணி போட்டு ஏறி அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறா. அந்த ஃபோன் பக்கத்துலேயே ஒரு கத்தியும் ஒரு ஆல்பமும் இருக்குது. அந்த ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது,
சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஈடன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த பெயிண்ட் தூக்கி பின்னாடி ஊற்றும் போது ஏதோ உருவத்து மேலே அந்த பெயிண்ட் பட்டு அந்த உருவம் வந்து வெளிப்படையாக தெரியுது. அங்கேருந்து ஓடின அந்த உருவம் சிசிலியா பார்க்கறதுக்குள்ளே ஒளிஞ்சுக்குது. அதை எப்படியாவது பிடிக்கலாம் அப்படின்னு சிசிலியா ட்ரை பண்ணும்போது அந்த உருவம் வந்து சிசிலியாவை பலமாக தாக்குது. அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு சிசிலியா வெளியே ஓடி வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி ஏட்ரியனோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஏட்ரியனோட லேபரேட்டரிக்கு சிசிலியா போகிறாங்க. அங்கே ஒரு பாஸ்வேர்ட் லாக் இருக்குது. என்னன்னு ட்ரை பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த டேட்டை போடுறாங்க. அந்த கதவு திறக்குது. ஆனால் உள்ள எதுவுமே இல்லை. பக்கத்தில் ஒரு டிஸ்பிளே இருக்குது. அந்த டிஸ்பிளேல இருக்க ஒரு பட்டனை அமுக்குனதும் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஒரு சூட் ஒன்று வருது. அந்த சூட் ஃபுல்லாக மூவிங் கேமராஸாக இருக்குது. இதுதான் இன்விசிபிள் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த வீட்டில் பத்திரமா ஒழிச்சு வச்சுட்டு சிசிலியா அங்கேருந்து கிளம்பி எமிலியை கால் பண்ணி ஒழுங்காக ஒரு பப்ளிக் பேசுக்குவா, நான் உங்ககிட்ட ஒரு சீக்கிரட்டான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எமிலியும் சிசிலியா சொன்ன இடத்துக்கு வராங்க. அங்கே சிசிலியா எமிலிய கிட்ட ஏட்ரியன் எப்படி இதெல்லாம் பண்ணுறான்னு தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல வரும்போது அவங்க டேபிளில் இருந்த ஒரு கத்தி வந்து தானாக எந்திரிச்சு எமிலியோட கழுத்தை அறுத்துருது. அந்த கத்தி அப்படியே சிசிலியாவோட கைக்கு போயிடுது. அந்த ஹோட்டலில் இருந்த எல்லாருமே சிசிலியா தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி பயந்து கத்துறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து சிசிலியாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஜெயிலில் போடுற வரைக்கும் ஏட்ரியன் தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சிசிலியா கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யாருமே அவங்கள கண்டுக்கல. அங்கே சிசிலியாவை செக் பண்ணி பார்க்கும்போது சிசிலியா ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அங்கே டாம் வந்து சிசிலியா கிட்ட உங்கள் மேலே இந்த கேஸ் இருக்கிறதால உங்களுக்கு மாதம் மாதம் அனுப்புகிற பணம் வந்து இனிமேல் உங்களுக்கு வராது. ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏடன் கூட போய் திரும்ப வாழ்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தையை பெற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களை இந்த கேஸ்லேருந்து நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் சிசிலியாவுக்கு ஏடன் பண்ணுற எல்லாத்துக்குமே டாமும் கூட நிற்கிறான் அப்படின்னு தெரிய வருது. டாமுக்கு தெரியாமல் அவங்ககிட்ட இருந்து ஒரு பெண்ணை எடுத்து வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு சிசிலியா அந்த பெண்ணை வச்சு உனக்கு நானும் கிடைக்க மாட்டேன், அந்த குழந்தையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அந்த இன்விசிபிள் ட்ரெஸ் போட்ட மனுஷன் வந்து சிசிலியாவை தடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த பெண்ணை வச்சு அவனை நெஞ்சிலே ரெண்டு வாட்டி குத்துறாங்க. அந்த ட்ரெஸ் வந்து டேமேஜ் ஆகுது, அப்பப்போ விசிபிள் ஆகுது. ஸோ இந்த சத்தம் கேட்டு சிசிலியாவோட ரூமுக்கு நிறைய போலீஸ் வராங்க. ஆனால் அங்கே வந்து எல்லா போலீஸுமே அந்த இன்விசிபிள் மேன் அடிச்சு தூக்கி போட்டுறாங்க. அந்த போலீஸ் கிட்ட இருந்து ஒரு கன் எடுத்துட்டு சிசிலியா அந்த இன்விசிபிள் மேனை துரத்திட்டு போறா. ஆனால் இன்விசிபிள் மேன் சிசிலியாவோட கழுத்தை பிடிச்சி உன்னை ஹர்ட் பண்றதால எனக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல, நான் சிட்னியை ஹர்ட் பண்ண போறேன், முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. சிசிலியாவும் ஒரு கார் எடுத்துட்டு சிட்னியோட வீட்டுக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் கால் பண்ணிட்டு சிட்னியோட உயிர் ஆபத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அங்க சிட்னியோட வீட்டில் சிட்னி வந்து தூங்கிட்டு இருக்கா. அங்க யாரோ இருக்கிறத சிட்னி ஃபீல் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அந்த ரூமை சுற்றி அடிக்கும்போது யாரோ கத்துறாங்க. அதை பார்த்து பயந்த சிட்னி வந்து ரூமை விட்டு வெளியே போய் வேகமாக ஓடுறா. யாரோ கத்துறாங்க அதை பார்த்து பயந்த சிட்னி அந்த ரூமை விட்டு வெளியே வேகமாக ஓடுறா. அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு ஜேம்ஸ் வர்றாரு. ஜேம்ஸையும் சிட்னியும் யாரோ அடிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அது யாருன்னு தெரியல. ஜேம்ஸை மூஞ்சிலேயே நிறைய குத்து குத்தி நாக் அவுட் பண்ணி அந்த இன்விசிபிள் மேன் படுக்க வச்சிடறான். அந்த இடத்துல சிசிலியா ஜேம்ஸோட கன் எடுத்து அந்த இன்விசிபிள் மேனை சுட்டுறா. அந்த இன்விசிபிள் மேன் அங்கேயே கீழே வந்து செத்துறான். அப்போது அந்த இன்விசிபிள் மேனோட மாஸ்க் எடுத்து பார்க்கும்போது தான் அது ஏட்ரியனில் டாம்னே உங்களுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ போலீஸ் வந்து ஏட்ரியனோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஏட்ரியனை யாரோ பேஸ்மெண்ட்டில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அப்போது சிசிலியா கிட்ட ஜேம்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணது டாம் தான், ஏட்ரியன் நல்லவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சிசிலியா எனக்கு நல்லா தெரியும், இதை பண்ணது ஏட்ரியன் தான் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறாங்க. ஸோ இப்போது சிசிலியாவை அந்த கேஸ்லேருந்து வெளியே எடுத்துடுறாங்க. அன்றைக்கே சிசிலியா ஏட்ரியனுக்கு கால் பண்ணி அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏட்ரியனும் ஒத்துக்கிறாரு. ஸோ ரெண்டு பேருமே ஏட்ரியனோட வீட்டில் மீட் பண்ணுறாங்க. ஏட்ரியனோட வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் பேசுறது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சிசிலியா பேசுறது எல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்க ஹிடன் மைக் மூலியமாக கீழே இருக்க ஜேம்ஸ் கேட்டுட்ருக்காரு. ஸோ அப்போது சிசிலியா ஏட்ரியன் கிட்ட இது எல்லாத்தையுமே நீ தான் பண்ணேன்னு ஒத்துக்கோ, அப்போ தான் நான் உங்ககிட்ட சேர்ந்து வாழ ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, இது எதுவுமே நான் பண்ணல, இதை பண்ணது டாம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து அழுதுகிட்டே நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசிலியா போகிறாங்க. ஆட்ரியனும் சிசிலியா வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் திடீர்னு ஆட்ரியன் பக்கத்தில் இருந்த ஒரு கத்தி வந்து தானாகவே எந்திரிச்சு ஆட்ரியனோட கழுத்தை அடுத்துருது. ஆட்ரியனும் அங்கேயே செத்துறாரு. ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்த சிசிலியா பயந்து கத்துறாங்க. இந்த சத்தம் கேட்டால் ஜேம்ஸ் வந்து உள்ளே ஓடி வர்றாரு. ஆனால் உள்ளேருந்து சிசிடிவி கேமராலேருந்து மறைஞ்சு தள்ளி போய் சிசிலியா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பண்ணா, சிசிலியா ஏடன் வீட்டுக்கு வரும்போது ஒரு இன்விசிபிள் ட்ரெஸ்ஸை ஒழிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் இப்போ இதை பண்ணாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை ஒரு பேக்கில் போட்டு வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. வெளியே ஜேம்ஸை மீட் பண்ணிட்டு பாவம் சோகத்தில் அவனே சூசைட் பண்ணிக்கிட்டான், சிசிடிவி கேமராவோ அதை தான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேம்ஸும் சிரிச்சுட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏடனோட வீட்டை விட்டு வெளியே வராங்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். போகலாம்.